Hi guys, in this video, we will talk about the crow chart. We will talk about keychain. This is a very simple design. This is 3mm hook. We will use 2 colors. We will use 2 colors. Slip knot first. Now, the chain will adjust the hook. Now, we will use 16 chains. எப்பவுமே போடும்போது ஹூக் வந்து மேல இருக்கணும் thread வந்து கீழ இருக்கணும் அப்பதான் நம்ம ரோல் பண்ணி எட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இதே மாதிரி 16 chain போடணும் நீங்க கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம குட்டியா ஒரு Dress மாதிரி வந்து கீ chain ரெடி பண்ண போறோம் இப்போ 16 chain போட்டுறோம் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல அந்த chainல slip knot போடணும் இப்போ அந்த chainல வந்து ஹூக்க இன்செர்ட் பண்ணிட்டு அந்த chain வழியா thread வந்து வெளியே எடுக்கணும் இப்ப ஆல்ரெடி ஹூக்ல இருக்க லூப்ல வந்து thread ஈஸியா எடுத்துறணும் இப்போ 3 chain போட்டுக்கணும் இப்போ அந்த chain இப்ப நம்ம போட்டுக்கோல்ல 3 chain அதுலயே வந்து ஒரு டபுள் crochet போட்டுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிட்ச்ல 2 double crochet போடணும் இப்போ ஒரு டபுள் crochet இப்போ இன்னொரு டபுள் crochet போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிட்ச்ல வந்து 2 double crochet போட்டுருக்கேன் அதே போல தான் நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிட்ச் செயின்லயும் 2 டபுள் க்ரோச்சட் போடணும் போட்டாச்சு இப்போ அதே மாதிரி அடுத்த இருக்க செயின்லயும் நம்ம 2 டபுள் க்ரோச்சட் போடணும் இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 16 செயின் போட்டோம் அந்த 16 செயின்லயும் ஒவ்வொரு செயின்லயும் 2 டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும் இதே மாதிரி ஒவ்வொண்ணலயும் 2 டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும் இப்போ பாத்தீங்க அப்படினா 2 டபுள் க்ரோச்சட் போட்டுறோம் ஒரு சர்க்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சென்டர்ல வந்து ஹோல் இருக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செயின் போட 3 செயின் போட்டு ஸ்கிப் பண்ணலாம் அதல வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டிட்ச்ல ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ இந்த thread-அ நான் வந்து கட் பண்ணிறேன் இப்போ நாட் போட்டு இப்போ நம்ம அடுத்த கலர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கோங்க 4 இது கவுண்ட் பண்ணிக்கோங்க 4 செயின் வந்து கவுண்ட் பண்ணிட்டு அந்த மிதல வச்சி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில இருந்து 7 செயின் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த 7 செயின் கவுண்ட் பண்ணனதையும் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறது ரெண்டையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இன்னொன்னு எடுத்துட்டு 8 இது இப்போ கவுண்ட் பண்ணனும் இப்போ நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டிட்ச்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க 8 ஸ்டிட்ச் கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அத மார்க் பண்ணிட்டு திரும்பவும் 7 ஸ்டிட்ச் மார்க் பண்ணிருக்கல இருந்து அடுத்ததுல இருந்து 7 ஸ்டிட்ச் வந்து கவுண்ட் பண்ணி அந்த 7th இதுல மார்க் பண்ணிக்கோங்க பாத்தீங்க அப்படினா ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணியாச்சு இந்த சைடு 4 இருக்கும் அந்த சைடு 4 ஸ்டிட்ச் இருக்கும் ஒரு சைடு 3 இருக்கும் ஒரு சைடு 4 ஸ்டிட்ச் இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ண ரெண்டு இடத்துலயும் வந்து நம்ம எத்தனை ஸ்டிட்சும் போட போறது இல்ல அதனால தான் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா கரெக்ட்டா வந்து வரும் அதனால தான் இப்போ வந்து yellow color thread வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி பின்னாடி சைடு வச்சிட்டு thread வந்து hook வெளியே வெளியே எடுத்துக்கலாம் இப்போ டைட்டா வந்து ஒரு chain போட்டுக்கோங்க இப்போ நம்ம இன்னும் 2 chain போட்டுக்கலாம் இப்போ அந்த extra நம்ம விட்டுறோம்ல அந்த ரெண்டு thread ஐயும் சேர்த்துட்டு அடுத்து இருக்க chain stitch-ல 1 double crochet போட்டுக்கலாம் அந்த thread ஃபுல்லா வந்து விடாம அடுத்த இருக்க ஸ்டிட்ச்லயும் அந்த thread சேர்த்து வந்து 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் நம்ம 1 டபுள் க்ரோச்சட் தான் போட போறோம் இப்போ அடுத்து இங்க மார்க் பண்ணி வச்ச அந்த thread கட் பண்ணிரலாம் இப்போ நெக்ஸ்ட் இங்க நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ரெண்டு ஸ்டிட்ச்க்கும் சேர்த்து இந்த கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இந்த மார்க் பண்ணி இருக்கிறது ரெண்டு ஸ்டிட்ச் சேர்த்து ஒரே டபுள் க்ரோச்சட்டா போடணும்
பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டிச்சும் சேர்த்து நான் ஹூக் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துடலாம். இப்போ அந்த ரெண்டு ஸ்டிச்லேயுமே ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டு த்ரீ லூப் இருக்கும். ஃபஸ்ட் டூ லூப்பில் அடுத்த டூ லூப்பில் த்ரெட் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே இதாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து எயிட் ஸ்டிச் கவுண்ட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சர் போட்டுட்டே வரணும். இது பார்த்திங்க அப்படின்னா கை மாதிரி அந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சர் போட்டு வரலாம். அடுத்து இருக்க ஸ்டிச்லேயும் ஒன் டபுள் க்ரோச்சர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்லேயும் ஒன் டபுள் க்ரோச்சர் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரெண்டும் சேர்த்து ஒரே டபுள் க்ரோச்சட்டை போட்டுக்கணும். அந்த ரெண்டு ஸ்டிச்லேயும் ஒரே டபுள் க்ரோச்சட்டை போட்டுக்கணும். இப்போது ஹூக் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணதை எடுத்துகிட்டு டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு முடிஞ்சது, பின்னாடி வந்து இன்னும் ஃபோர் ஸ்டிச்சஸ் இருக்கும். அதுலேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரலாம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்லேயும் வந்து ஒன் டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். கீச்சைனுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. நான் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு தான் எல்லாமே வந்து பண்ணிருந்ததுனால கீச்சைனும் வந்து பேசிக் ஸ்டிச் வச்சே பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது அதை நல்லா டைட் பண்ணிட்டு திரும்பவும் த்ரீ செயின் போட்டுக்கணும். பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குட்டியாக ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணிங்க, ரெயின்போ கலர் மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது த்ரீ ஸ்டிச் த்ரீ செயின் போட்டிருக்கோம்ல, இதே போல் திரும்பவும் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை, எதையும் வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் கரெக்டாக ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ கீ செயினுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே வந்து ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டு கூட இதை வந்து செய்யலாம். அதுக்கும் சேம் பேட்டர்ன் தான். இப்போது லாஸ்ட்டாக வந்து போட்டு ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது நாம் டூ லைன் போட்டிருக்கோம். இப்போது அதே போல் தான் நமக்கு இன்னும் எத்தனை லைன் வந்து தேவைப்படுதோ அத்தனை லைன் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கீச்செயின் வந்து எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் டூ லைன் மட்டும் போடுறேன். இதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டூ லைன் போட்டது இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடச்சிருச்சு. நான் மொத்தமாக ஃபோர் லைன் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபோர் லைனுக்கும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போது நீடில த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீச்செயின் வந்து பிரிஞ்சு வராது, அப்படியே இருக்கும். எவ்வளோ தூரம் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக நமக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ராக் கிடச்சிச்சு. இதில் வந்து நம்ம கீச்செயின் வந்து ஈஸியாக அந்த சர்க்கிளை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கிறதும் போட்டுக்கலாம், நீங்கள் சின்னதாக இருக்கிறதும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கீச்செயின் எந்த மாடலில் இருந்து கிடைக்குதோ அந்த ஹூக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சில் வந்து அந்த ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் கீ போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.